ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங். இந்த போயமை நார்மன் நிக்கல்சன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயமில் அவர் ஸ்பேஸ் கிராஃப்டில் நாளைக்கு போகிறதாகவும் அதுக்கு முன்னாடி அவரு கொடுக்கக்கூடிய ஒரு சில பில்டப் தான் இந்த போயம். அங்கே அவர் செய்யக்கூடிய என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணிப்பார். அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ் பாருங்கள். யூ கேன் ஸ்டார்ட் த கவுண்ட் டவுன், யூ கேன் டேக் எ லாஸ்ட் லுக், யூ கேன் பாஸ் மீ மை ஹெல்மெட் ஃப்ரம் இட்ஸ் பிளாஸ்டிக் ஹூக், யூ கேன் கிராஸ் அவுட் மை நேம் இன் த டெலிஃபோன் புக், ஃபார் ஐ எம் ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஃபைனல் மொமெண்ட்டுக்காக ரெடியாக இருக்கார். அதாவது ஸ்பேஸ் அங்கே லான்ச் பண்ணதுக்காக, அந்த ஸ்பேஸ் லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே 10 9 10 10 9 8 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஸோ அந்த கவுண்ட் டவுனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள் அப்படின்றாரு. நீங்கள் வந்து லாஸ்ட் லுக், நான் வந்து நாளைக்கு ஸ்பேஸ்க்கு போகிறேன், கொஞ்சம் நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், அதனால் என்னை கடைசியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆஸ்ட்ரோநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்களுக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மாட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஹெல்மெட்டை எனக்கு நீங்கள் பாஸ் பண்ணுங்கள், அதாவது நான் போடணும் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் ஹோக்கில் இருக்கக்கூடிய ஹெல்மெட் எடுத்து எனக்கு பாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்னுடைய நேம் உங்களுடைய டெலிஃபோன் புக்கிலேருந்து அழிச்சிருங்க, ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், அதனால் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ண முடியாது. அதையும் அவர் இண்டிகேட் பண்ணியிருக்காரு, நானும் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ என்னுடைய நேம் உங்களுடைய டெலிஃபோன் புக்கிலேருந்து எடுத்துருங்க, ஏன்னா நாளை காலையில் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பேஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ், தேர் வோன்ட் பி எனி கேலண்டர், தேர் வோன்ட் பி எனி கிளாக், டே லைட் வில் பி ஆன் த ஸ்விட்ச் அண்ட் விண்டர் அண்டர் லாக், ஐ வில் டஸ் வென் ஐ எம் ஸ்லீப்பி அண்ட் வேக் வித்வுட் அ நாக், ஃபார் ஐம் ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங். இந்த ஃபோர் லைன்ஸில் அந்த இடத்துல எந்த ஒரு கேலண்டரும் கிடையாது, எந்த ஒரு கிளாக்கும் கிடையாது. அதே மாதிரி டே லைட் இரவு பகல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்விட்சிங் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் நேரம் இரவாகவும் கொஞ்சம் நேரம் பகலாகவும் இருக்கும். அண்ட் விண்டர் அண்டர் லாக் அப்படின்னா எந்த ஒரு சீசனும் பர்டிகுலர் சீசனும் அங்கே இருக்குன்றது இல்லை. ஸோ எந்த ஒரு சீசன் கிடையாதுன்றது சொல்கிறாரு. ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டான ஒரு டேஸ் ஒரு நைட் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு எப்போ தூக்கம் வருது நான் தூங்குவேன். வித்தவுட் அ நாக்குன்றது பார்த்தோன்னா வீட்டில் நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தூங்குவோம், ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை. நான் எப்போ தூங்கணும்னு நினைக்கிறேனோ தூங்குவேன், எப்போ நான் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேனோ எழுந்திருப்பேன், ஏன்னா நான் ஆஃப்டர் அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங் அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ் பாருங்கள். I'll be writing no letters, I'll be posting no mail, for with nobody to visit me and not a friend in hell, in solitary confinement as complete as any goal, I'll be off to outer space tomorrow morning. இங்கே என்னால் லெட்டர்ஸ் எழுதவும் முடியாது, அதே மாதிரி மெயிலும் போஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஸ்பேஸ்க்கு போகிறேன். அதுவும் இல்லாமல் என்ன அங்கே வந்து யாருமே பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடக்கூடிய தொலைவில் கூட நான் இருக்க மாட்டேன். அதை அங்கே சொல்கிறாரு. இன் ஹெயில் அப்படின்னும் போது வித்தின் அ ஹியரிங் டிஸ்டன்ஸ், அவங்க கூப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இல்லை, நான் ரொம்ப தூரம் போகிறேன், ஏன்னா நான் ஸ்பேஸ் போகிறேன் அப்படின்றாரு. அங்கே சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சாலிட்டரி அப்படின்னா அலோன், கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா சிறைவாசம். நான் தனியாக இருக்கிறதுனால எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பர்டிகுலர் கோல், அங்கே அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் கோல் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க கோல் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ், When my capsule door is sealed and my space flight has begun, with a teacup circling round me like the planets round the sun, I'll be center of my gravity, a universe of one, setting off to outer space tomorrow morning. So in the four lines lay, in the capsule door என்றது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் ஃப்ளைட் வந்து அதில் இருக்கக்கூடிய டோர் தான் கேப்சூல். ஸோ அந்த கேப்சூல் வந்துன்ற ஒரு உள்ளே போயிட்டாருன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கே எது இண்டிகேட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அது ரெடியாக இருக்குது, அந்த ஸ்பேஸ் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது, ஸோ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்றாரு. அடுத்தது பாருங்கள், அந்த இடத்துல டீ கப்ஸ் அப்படின்றது உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்பேஸ் போகும்போது அந்த டீ கப்ஸ்ன்ற விஷயம் எப்படி இருக்கும்னா அவரை வந்து அது சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்றாரு. எப்படி அப்படின்னா அவர் வந்து சன்னு மாதிரியும் அந்த டீ கப் வந்து பிளானட் மாதிரியும் அவரை சுற்றிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டீ கப்ஸில் ஏன் சுற்றி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லேக் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு சக்தி வந்து அங்கே இருக்காது, அதனால் அந்த டீ கப்ஸ் எல்லாம் சுற்றி வருது. அதே மாதிரி ஆத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரி, அவருக்கும் புவி ஈர்ப்பு சக்தி கிடையாது, அவரை சுற்றி எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா டீ கப்ஸ் அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே சுற்றி வரும். அவர் வந்து என்னவோ ஒரு யூனிவர்ஸ் மாதிரியும் அவரை சுற்றி எல்லாமே சுற்றி வர மாதிரி அவருக்கு வந்து அந்த ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள், யூ கேன் வாட்ச் ஆன் டெலிவிஷன் அண்ட் ஃபாலோ ஃப்ரம் அஃபேர், ட்ராக்கிங் த்ரூ யுவர் டெலிஸ்கோப் மை அப்வர்ட் ஷூட்டிங் ஸ்டார், பட் யூ நீடன்ட் திங்க் ஐ வில் கிவ் அ டேம் ஃபார் யூ ஆர் வாட் யூ ஆர் வென் ஐ எம் ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங்.
ஸோ இதில் என்ன ஆத்தர் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல, நீங்கள் வந்து என்னை டிவி வழியாக பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப தொலைவில் இருக்கேன், அதே மாதிரி நீங்கள் எப்படி என்னை ட்ராக் பண்ணுவீங்க அப்படின்னா டெலஸ்கோப் மூலமாக என்னை ட்ராக் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்னை பற்றி நினைக்கலாம், ஆனால் நான் வந்து உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஏன்னா நான் மற்ற வேலையை பார்க்கணும், ஸோ எனக்கு அதை பற்றி நினைக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்கிற, ஏன்னா நான் எங்கே போகிறேன், நான் ஸ்பேஸ் போகிறேன் டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் ஃபோர் லைன்ஸ் பார்க்கும். And when the rocket thrust me on the my transgalactic home with 2000 light years before the first stop, then you and every soul on earth can go and blow your top, for I'm off to outer space tomorrow morning. இந்த ஃபோர் லைன்ஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராக்கெட் பார்த்தீங்கன்னா எதை க்ராஸ் பண்ணி போகும்னா கேலக்டிக் எல்லாமே க்ராஸ் பண்ணி தான் போகும். அதுவும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கேலக்டிக் ஹாப், அது நான் க்ராஸ் பண்ணி போகிறதெல்லாம் இந்த இடத்து தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எந்த டிஸ்டன்ஸில் போகும் அப்படின்றத சொல்ல, நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2000 லைட் இயர்ஸ் தாண்டி போகும் அப்படின்றத அவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு இந்த ராக்கெட் ஸ்பீடு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ளோ யுவர் டாம், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு, ஸ்பேஸ்க்கு போக அவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, அவர் ஃப்ரெண்ட்ஸும் சரி மற்றவங்களும் சரி என்னவும் சில பேர் ரொம்பவும் அவர் நினச்சி கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் இந்த போயமில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு.